உலகத்துல இந்த கத்திரிக்காய் எத்தனை வகையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 770 வகையான கத்திரிக்காய் உலகத்துல இருக்கு. சம்மா ஆச்சரியமா இருக்குது இல்ல, கத்திரிக்காயில இவ்வளவு பெரிய மேட்டரா அப்படின்னு. ஆமா, 770 வகையான கத்திரிக்காய் இருக்கு. அதுல ஒரு வகையான கத்திரிக்காய் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி பாரம்பரியமா செய்யக்கூடிய சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி பண்ண போறோம். வாங்க, இந்த ட்ரெடிஷ்னலான ரெசிபியோட கத்திரிக்காவை பத்தி செம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட இந்த வீடியோவை தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துப்போம். பாருங்க, வெறும் 4 பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிற போகிறோம். 2 கத்திரிக்காய், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் வெங்காயம், தேவைக்கான அளவு உப்பு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த கத்திரிக்காய் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு, இந்த கத்திரிக்காயை பற்றி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் பார்ப்போம். கத்திரிக்காயில் சமையல் எண்ணெயை தடவி இந்த மாதிரி நெருப்பில் வச்சு சுடணும். இந்த பார்பிக்யூ, கிரில்லு, அதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும்ல, அதே மாதிரி எஃபெக்ட் வந்து இந்த சுடும் போது இந்த கத்திரிக்காயில் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் கிடைக்கும். இது வெளியில் தீர மாதிரி இருக்கும், இருந்தாலும் வந்து வெளியில் இருக்கிற இந்த தோல் தான் தீயுமா, நம்ம அதெல்லாம் வந்து பிரிச்சிடலாம் சமயத்துக்கு முன்னாடி. ஒன்று ஒரு இப்போ சுட்ட கத்திரிக்காய் எடுத்து நம்ம தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம வச்சு இந்த 2வது கத்திரிக்காயும் இப்போ நெருப்பில் வச்சு சுட்டுக்கிறோம். இப்போ நம்மளோட 2வது கத்திரிக்காயும் ஆல்மோஸ்ட் ரெடி. அடுத்தது நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளியெல்லாம் சுட போகிறோம். இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புளி, அந்த புளியும் சுடணும். கத்திரிக்காய் சுட்ட அளவுக்கு சுடக்கூடாது, இந்த புளியை கொஞ்சம் வந்து லைட்டாக தான் சுடணும். ஓ, காஞ்ச மிளகாவை அப்படியே மைல்டாக டைரெக்டாக நம்ம நெருப்பில் சொல்கிறதால சீக்கிரமாக தீஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவுக்கு ரொம்ப பரவாயில்ல, அது ஸ்மெல்லு தான். இப்போது வெங்காயத்தை சுடுகிறோம். சுட்ட கத்திரிக்காய் அப்படியே ஒரே ஸ்மோக்கியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம தான் இதை வந்து பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு அங்கெல்லாம் இதுக்கு பேர் வந்து எக்பிளான்ட். இந்த கத்திரிக்காய் வந்து அடியில் முட்டை மாதிரி இருக்குல்ல, அதனால அவங்க ரொம்ப சிம்பிளாக எக் பிளான்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அண்ட் கத்திரிக்காவை கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கத்திரிக்காவின் பிறப்பிடம் இந்தியா. இந்தியாவிலிருந்து தான் உலகம் ஃபுல்லாக வந்து கத்திரிக்காய் வந்து பரவியிருக்கு. இதில் கொஞ்சம் லைட்டாக அப்படி கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னதான் கத்திரிக்காய் உலகம் ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து பரவினாலும் அந்த கத்திரிக்காவை அதிகமாக விலை வச்சு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிற ஒரு கண்ட்ரி சைனா. அப்படி எவ்வளோ சைனா உலக நாடுகளுக்கு கத்திரிக்காய் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு பார்த்தா, 2,88,00,000 கிலோ கத்திரிக்காய் வருஷத்துக்கு உலக நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. பார்த்துக்கோங்க, என்னதான் கத்திரிக்காவை கண்டுபிடிச்சி விலை வைக்கிறது நம்மளாக இருந்தால் கூட, அதில் கூட சைனாக்காரன் தான் மேலே இருக்கிறான். அப்படியே வெங்காயம் வந்து அந்த நெருப்பில் பார்பிக்யூ ஆகும் போது செம ஃப்ளேவராக இருக்குது. கத்திரிக்காய் போட்டோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே இப்போ வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். இந்த தண்ணியில் போட்டு வச்சிருந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து சுருங்கிடுவோம், ஷ்ரிங்க் ஆகிடும். அந்த சுருங்கினதுக்கப்புறம், ஆறினதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காயை தோல் உரிச்சிக்கிறோம். பார்த்தீங்களா, என்ன தான் கத்திரிக்காய் கருகருன்னு சுட்டாலும் வெளியில் இருக்கிற அந்த தோல் தான் வந்து தீஞ்சு போயிருக்கு. உள்ளே இருக்கிற நம்மளுடைய தேவையான கத்திரிக்காய் வந்து அப்படி முழுசாக அழகாக இப்போ சுட்டு வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து தோல் உரிச்சிக்கிறோம். கத்திரிக்காய் மாதிரி என்ன தான் அவுட்டரில் வந்து கொஞ்சம் கறி இருந்தாலும் இன்னர் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த பார்பிக்யூவோட ஸ்மோக்டு அந்த கிரில்டு அந்த 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 ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி பிடிக்கும். ஏன்னா சாப்பிடும் போதே அதில் இருக்கிற அந்த அந்த தீஞ்ச அந்த புகை அந்த அந்த ஸ்மோக்டு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே வாயிலையும் சரி மூக்கிலையும் சரி என்ஜாய் பண்ணி சாப்பிட வைக்கும். எவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி பாருங்களேன். ஒரு 4 பொருள், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, அவ்வளோதான். இதுக்கு தாளிக்கிறது கூட கிடையாது, மெயின் ப்ராசஸ்ஸே சுட்டெடுக்கிறது. சுட்ட காஞ்ச மிளகாய், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வச்சிருக்கிற கலவையில் அந்த சுட்ட புளியின் அந்த புளி கரைச்சலை வந்து ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். இதை வந்து கையில் வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோதான். இது ஸ்ட்ரைட்டாக இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும் பசிஞ்சதுக்கு அப்புறமே. இதுக்கு மேலே குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள பார்த்தீங்க இல்லை, எல்லாமே நெருப்புலேயே குக் ஆகிடுச்சு, அவசியம் கிடையாது.
இப்போ நம்மளுடைய கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் மசியல் ரெடி ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை அப்படியே சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய சொன்ன மாதிரி இதுக்கு மேலே அதை குக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மண்டே டு ஃப்ரைடே நம்ம டமரம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஸ்வீட்ஸு அப்படின்னு ஒரு மிக்சர் ஆஃப் ரெசிபிஸை செம்மையாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் மீதி இருக்க வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் போடுறேன் நீங்கள் போய் அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் நன்றி